எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லாரையும் பார்ப்பது எனக்கு எத்தனை சந்தோஷம் தெரியுமா? நீங்களும் என்னை பார்த்து சந்தோஷப்படுவீர்கள் என்று நம்புகிறேன். இன்றைக்கும் கூட ஆண்டவருடைய நாமத்திலே இதை பார்த்து கொண்டிருக்கிற, செய்தியை கேட்டு கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு ஒரு காரியத்தை, முக்கியமான காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது, வேதம் வாசிப்பீர்களானால் அதில் ரோமர் 5:5 நாம் வாசிப்போமா? மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று வாசிக்கிறோம். இன்றைய நாட்களிலே இது பரிசுத்த ஆவியானவரின் காலம், பிதாவின் காலம், குமாரனின் காலம், இது பரிசுத்த ஆவியானவரின் காலம். இந்த பரிசுத்தாவியானவரின் காலமாகிய இந்த நாட்களிலே கர்த்தர் தம்முடைய ஆவியானவரை, அதனுடைய மேன்மையை அறிந்து அது வேண்டும் என்று தம்மிடத்தில் கேட்கிறவர்களுக்கு அருளி செய்வது அவருக்கு சந்தோஷமான காரியம். அதன் மூலமாய் பல நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கும் கூட வேதாகமத்தில் எபேசியர் 4:11-15 வாசித்து பாருங்க. கிறிஸ்துவுக்குள் அவரை போல வளர்கிற ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நாம் படித்து இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, ஐயோ நான் இவ்வளோ குறைவுள்ளவனாக இருக்கிறேனே, வீணான பேச்சு எனக்கு இருக்கிறதே, அசுத்த எண்ணம் இருக்குதே, கெட்ட வழியில் நடக்கிறேனே, மனம் போல நடக்கிறேனே, கேடான புத்திரனாக இருக்கிறேனே, இப்படியெல்லாம் நம்ம உணர்ந்து நம்மை அர்ப்பணித்து ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கும்போது வளரும்போது என்ன ஆகுது, முன்ன கோபக்காரியாக இருக்கிற ஒரு மகள் குணசாலியாக மாறுகிறார். இதுதான் வளர்ச்சி, கிறிஸ்துவுக்குள் வளர்ச்சி. இந்த வளர்ச்சி ஆண்டவர் கொடுக்கிறார். அதுக்கு பிறகு பாருங்கள், பரிசுத்தாவினால் நிரப்புறார். அந்த நிரம்பும் பொழுது கர்த்தருடைய அன்பு நமக்குள்ளே ஊற்றப்படுகிறது. ரோமர் 5:5 அதை வாசிக்கிறோம். இந்த அன்பு பாருங்கள், தெய்வீக அன்பு, உலக பிரகாரமான அன்பு அல்ல, தெய்வீக அன்பு. மற்றவருடைய குறைவுகளை, குற்றங்களை மறக்க செய்கிறது. ஆண்டவர் உதாரணமாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் இந்த கள்ளனை மன்னித்து, அவன் கள்ளன்தான், ஆனால் கடைசி நேரம் என்னை நினைத்தருளும் என்று சொன்ன பொழுது அவனை நினைத்து மன்னித்து அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். அதே போல் நமக்கும் அந்த கிருபையை கொடுக்குறார். அவருடைய சாயலை நம்மை மாற்றுகிறார். 2 Cor 3:18 வாசித்து பாருங்கள். அவரை போல மறுரூபப்படுத்துகிறார். கொஞ்சம் கொஞ்சமாக பழைய காரியங்கள் எல்லாம் மறைந்து போகிறது, பழைய பயங்கள் மறைந்து போகிறது. என் வாழ்க்கையில் நான் அடிக்கடி சொல்லுகிற காரியம், ரொம்ப பயந்த சுபாவம். ஆனால் கர்த்தரை தேடி, ஆண்டவரை தேடி, அவருடைய சமூகத்தில் காத்திருந்து தைரியத்தை கொடுத்தார். பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட பொழுது என்ன நடந்தது? தெய்வ அன்பு மட்டுமல்ல, பயமும் பலவிதமான குறைவுகளும் நிறைந்திருந்த அந்த நிலையிலே பலமும் அன்பும் தெளிந்த புத்தியை கொடுத்தார். கர்த்தருடைய ஞானம் ஆச்சரியமாக. அந்த ஊழியத்தில் நானும் என்ற கணவரும் சேர்ந்து செய்யும் பொழுது அநேக காரியங்களில் பரிசுத்த ஆவியாக என் மூலமாக அவர்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். இரண்டு பேரும் ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொண்டு, நான் பெரியவன் நீ பெரியவன் அல்ல, நாங்கள் கர்த்தருடைய ஆவியில் நிறைந்து ஒருவருக்கொருவர் ஆலோசனை சொல்லி உதவியாக இருந்தோம், பல காரியங்களை செய்திருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, அதுதான் குடும்ப வாழ்க்கை. இன்றைக்கு இந்த விதமான வளர்ச்சியை பெற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த விதமான கிறிஸ்தவ வாழ்க்கை உங்களுக்கு உண்டா? வெகு சீக்கிரத்தில் கர்த்தர் வரப்போகிறார். அதற்கு முன்னதாக குடும்பமாக ஆயத்தப்படுங்க. வெப்சைட்டில் பாருங்கள், பலவித நிகழ்ச்சிகளை தயாரித்து வெளியிடுகிறோம். பலவித டிவி சேனலில் வருகிறது. இதெல்லாம் பாருங்கள், கேளுங்கள், அதன்படி நடவுங்க. கேட்டு அதை விட விட்டுறக்கூடாது. கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாக இருப்பார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் உயர் வரும் பொழுது தன்னால் ஆண்டவர் மற்ற ஆசீர்வாதங்களை கூட்டி கொடுப்பார். நீங்கள் கேட்க வேண்டியது கூட விரும்புவோருக்கும் வேண்டிக் கொள்வது அதிகமாக செய்கிற தேவன். அப்படித்தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நாங்கள் சாதாரண ஒரு கிளார்க்காக என்னுடைய கணவர் இருக்கும் பொழுது நாங்கள் கஷ்டப்பட்டோம். ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் வந்தது. நாங்கள் கத்தரையோ விடாமல் பிடித்து கொண்டோம். ஆண்டவர் அற்புதமாக ப்ரொமோஷன் கொடுத்து பெரிய நிலையில் கொண்டு வந்தார். அது கத்தரால் மட்டுமே செய்ய முடியும். ஆனால் அவரை விட்டு போய்விடாதீங்க, தூர போயிடாதீங்க. எவ்வளவு அவரோடு நெருங்கி அவருக்குள் வளருகிறீர்களோ அவ்வளவும் குடும்பத்தில் ஆசீர்வாதம், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம் என்று அந்த ஆசீர்வாதத்தை நீங்களும் தேடி பெற்றுக்கொள்ள தேடுங்க. எபேசியர் 4:10 வாஸ்து பாருங்கள். எப்படி தேடுறது, எப்படி அவரோடு வாழ்கிறது, நிருபங்கள் எல்லாம் வாஸ்து பாருங்கள்.
பவுல் எழுதியிருக்கிற அவ்வளோ அழகாக அந்த எல்லாம் வாழ்க்கையை உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். கர்த்தரோடு இணைந்து கொள்ளுங்கள், கர்த்தரோடு இசைந்து கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார், உங்களுக்குள்ளே இருப்பார், உங்களை ஆச்சரியமாக வழி நடத்துவார், வெற்றி உள்ள வாழ்க்கையை கொடுப்பார். இந்த உலகத்தில் பொல்லாங்கு நிறைந்தது தான், ஆண்டவர் சொல்கிறார் இந்த உலகம் பொல்லாதது, உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அந்த ஜெயத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ளலாம். ரோமர் 8:36-37 வாசித்து பாருங்கள். ஜெயம், கர்த்தர் கொடுக்குற ஜெயம். 1 கொரிந்தியர் 15:57 நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று வாசிக்கிறோம். அந்த ஜெயம் உங்கள் வாழ்க்கையில் வரும். இன்று ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இதெல்லாம் தோல்வின்னு நினைக்கிறீங்களோ அதிலெல்லாம் வெற்றியாக மாற்றிக்கொள்ளுங்கள். கர்த்தரை தேடுவோமா? முழங்கால் படியிடுங்கள். நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அருமை தகப்பனே, எவ்வளோ அருமையான வாழ்க்கையை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர்ப்பா. இதை அறியாமல் கண்மூடித்தனமாக எவ்வளோ பேர் வாழ்கிறார்கள் சுவாமி. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கண்ணோக்கி பார். இன்று கூட முழங்கால் படியிட்டு ஆண்டவரே எங்களுக்கும் அந்த வாழ்க்கையை தார், நாங்களும் கர்த்தரோடு உறவாடி கர்த்தரோடு நெருங்கி அவர் காண்பிக்கிற வழியிலே நடக்க பரிசுத்த வாழ்க்கையை வாழ கர்த்தரை மட்டும் பிரியப்படுத்த கிருபை தாரும் என்று யார் யார் ஜெபிக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் அந்த ஆசீர்வாதத்தை கொடும் சுவாமி. தொடும் அப்படிப்பட்ட உள்ளங்களை, ஜபங்களை நீ கேட்கிறீரப்பா, நீ கேட்கிறீர்களே, வாய்க்குள்ளேயே ஜெபிக்கலாம். ஆனால் நீரோ அதை அறிந்திருக்கிறேன், உள்ளத்தை அறிந்திருக்கிற வல்லமை உமக்கு மட்டுமே உண்டு. ஆகவே இந்த மக்களை நீ தொடும், தொடும், அபிஷேகத்தால் நிரப்பும், ரட்சிப்பினால் அலங்கரித்தரலும். ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொருவரையும் சந்தியும் சுவாமி. ஆண்டவரே வாலிபர்களை, வயோதிபர்களை, மனைவிமாரை, புருஷன்மாரை சந்தியும் சுவாமி. அவ்வளவு பேரும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தால் நிரம்பட்டும், நிரம்பட்டும், நிரம்பட்டும். அவருடைய வாழ்க்கையை செழிக்கட்டும், ஆவியிலே அனலுள்ளவர்களாய் மாறட்டும். சீக்கிரமாக நீ வரும்பொழுது அபிஷேகம் பெறாமல் போகாதபடி அத்தனை பேர் அபிஷேகத்தால் நிரப்பும். அன்பு பிரவாகித்து ஓடட்டும், கிறிஸ்துவின் அன்பு பிரவாகித்து ஓடட்டும். கணவன் மனைவிக்குள்ளே பிரிவினை கசப்பை உண்டு பண்ணுகிற பொல்லாத பிசாசின் கிரிகளை சபிக்கிறேன், வேண்டாத கிரிகளை சபிக்கிறேன், வியாதியை கொண்டு வருகிற பிசாசின் கிரிகளை சபிக்கிறேன். சமாதானம் உண்டாயிருக்கட்டும், சந்தோஷம் உண்டாயிருக்கட்டும், சுகம் உண்டாயிருக்கட்டும். கர்த்தருடைய பிரசன்னம் உடைய பிள்ளைகளை நிரப்பட்டும், நிரப்பட்டும், நிரப்பட்டும். லார்ட், ஃபில் எவ்ரி ஹோம் வித் யுவர் பிரசன்ஸ் ஓ ஃபாதர். உடைய பிரசன்னம் இறங்கட்டும், நீர் அங்கு உலாவும். ஆண்டவரே, ஆண்டவரே அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் என்று வாசிக்கிறோமே, அதேபடி கொடுமாப்பா. ஜீவனுள்ள தேவனாகிய நீர் சகலத்தையும் சம்பூர்ணமாய் கொடும், ஆசீர்வதியும் நல்ல சுகத்தால் நிரப்பும், வியாதி படுக்கையை மாற்றும், உடைய வல்லமை இறங்கட்டும், பண கஷ்டத்தை மாற்றும், நிரம்பி வழியும் பாத்திரங்களாக விளங்க செய்யும், சமாதானத்தை அருளி செய்யும், சந்தோஷத்தால் நிரப்பும், குறைவுகளை மாற்றும், இல்லாமையை மாற்றும், இருக்கிறவர்களாக மாற்றும். உம்முடைய ஆசீர்வாதம் நிரம்பி வழிவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, முக்கியமான ஒரு காரியம், கர்த்தருக்குள் எப்படி வளர்ந்திருக்கிறீர்கள் என்று பாருங்கள். இந்த செய்தியின் மூலமாய், ஜெபத்தின் மூலமாய் உங்களை அர்ப்பணித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். விசேஷமாக வாலிபர்களை நான் நினைக்கிறேன். நீங்கள் தான் பயபக்தியோடு வளர வேண்டும், வேண்டாத காரியங்களை தூக்கி எறிய. அதே போல் மனைவிமாரே, கர்த்தர் விரும்புகிற மனைவிமாராக, வேதத்தில் சொல்லுகிற மனைவிமாராக நீங்கள் மாறுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். புருஷன்மாரே, அதே போல் உங்கள் பொறுப்பை உணர்ந்து நீங்கள் கர்த்தருடைய வழியிலே கர்த்தருக்கு பிரியமாக நடந்து கொள்ளும், குடும்பமாக நடந்து கொள். மாமன், மாமி, மாமி, மருமகள், இந்த குழப்பெல்லாம் வேண்டாம். பணம், பணம், பணம் என்று அலையாதிருங்கள். டௌரி வாங்கலாம், இன்னும் வாங்கலாம், இதெல்லாம் உலகத்தாக இருக்குது, உங்களுக்கு அல்ல. நீங்கள் உலகத்தை பின்பற்றாமல் ஆண்டவரை பின்பற்றுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றுவார். கேளாத ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவர் அவர். ஞானத்தை மட்டும் கேட்டான், ஆனால் சாலமோனுக்கு கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் கொடுத்தார். அந்த ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். அவரை உறுதியாக பற்றிக்கொள்ள, இருக பற்றிக்கொள்ளுங்கள், குடும்பமாய் பற்றி கொள்ளுங்கள். உங்கள் வீட்டிலே கர்த்தருடைய வாசனை வீசட்டும், ஆண்டவருடைய ஜெயகம்பீரம் விளங்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.